பிரியமானவர்களே, நம்முடைய வேதாகமத்தில் மூன்றில் ஒரு பகுதி தீர்க்க தரிசன பகுதியாக இருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை நாம் சரியாக விளங்கி கொள்ளாவிட்டால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை நாம் விளங்கி கொள்ளவில்லை என்ற அர்த்தம். தீர்க்க தரிசன பகுதிகளை குறித்து ஊழியர்களாக நாம் வியாக்கியானம் செய்ய முடியாவிட்டால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை நாம் சரியாக வியாக்கியானம் செய்ய முடியவில்லை என்ற அர்த்தம். தீர்க்க தரிசன பகுதிகளை நாம் ஒதுக்கி விடுவோம் என்றால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை நாம் ஒதுக்கி விடுகிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஞானவான்கள் இதை அறிந்து கொள்ளுகிறார். ஞானவான்களுக்கு இது மிக தெளிவாக இருக்கும். ஒருவேளை உலகத்திலே மற்றவர்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம். ஞானவான்கள் இதை தெளிவாக அறிந்து கொள்வார்கள். என்ன ஞானம்? தேவனுடைய ஞானம், தேவனுக்கு பயப்படுகிற ஞானம். தேவனுக்கு பயப்படுகிற இந்த ஞானம் இருக்கும்போது ரகசியங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லுவதே மறைக்கப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல, வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம். நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இது மறைக்கப்பட்ட புத்தகம் அல்ல. ஐயோ, இனி சம்பவிக்க போகிறது என்ன, எல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதி முத்திரிக்கப்பட்டிருக்கிறதே என்று யோவான் அழும்போது அங்கே சொல்லப்படுகிறது, நீ அழ வேண்டாம், இந்த முத்திரைகளெல்லாம் உடைத்து இனி சம்பவிக்க போகிறவைகளை உனக்கு எடுத்து சொல்ல ஒருவர் இருக்கிறார், அவர் தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இந்த காரியங்கள் நமக்கு முத்திரிக்கப்பட்டவைகளாக இருக்காது, இந்த முத்திரிக்கப்பட்டவைகளை தேவன் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆட்டுக்குட்டியானவர், பரிசுத்த ஆவியானவர் இவைகளை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுவார்கள். ஒன்று நமக்கு மறைபொருளாக இருப்பதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில உபதேசங்களிலே மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. சில நாட்களுக்கு முன்பாக, இரண்டு வாரங்களாக தொடர்ந்து எங்களுடைய சபையிலே தசம பாகம் வேதாகம தாற்பரியம் என்ற தலைப்பிலே வேத பாடம் எடுத்தேன். அப்போது சபையில் நான் சொன்னேன், இதை குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. தசம பாகத்தை குறித்து என்றல்ல, ரட்சிப்பை குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. இயேசுவின் இரத்த புண்ணியத்தை குறித்த மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. அந்நிய பாஷை பேசுகிறதை குறித்த மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறித்த மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஊழியங்களை குறித்த, அதே போல் வருகையை குறித்த, ரகசிய வருகையை குறித்த, இப்படி வேதத்தில் உள்ள எல்லா உபதேசங்களை குறித்தும் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஒன்று குருந்தியர் 11:19 வாசிக்கிறோம், உங்களுக்குள்ளே இப்படி மார்க்க பேதங்கள் இருப்பது நல்லது, அதனாலே உத்தமன் இன்னான் என்று விளங்கு. பிரியமானவர்களே, நமக்குள்ளாக இப்படி மார்க்க பேதங்கள் இருப்பது நல்லது, அதனாலே உத்தமன் இன்னான் என்று விளங்கி கொள்ள முடியும். பிரியமானவர்களே, பொதுவாக இந்த இரகசிய வருகை, ராப்சர் என்று சொல்லப்படுகிற சத்தியத்தை, உபதேசத்தை நம்புகிறவர்கள், போதிக்கிறவர்கள் அதிகமாக கடந்த 200 ஆண்டுகளாக இந்த போதனை அதிகமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக இயேசு வருவார், இயேசு வருவார் என்று இருந்தது. ஏறத்தாழ 19ஆம் நூற்றாண்டினுடைய மையப்பகுதியிலே, அந்த நாட்களிலே தான் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவங்கள் வர ஆரம்பித்தன. பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட ஆரம்பித்தான். அந்த 19ஆம் நூற்றாண்டு மையப்பகுதியிலிருந்து இந்த ரகசிய வருகை என்ற உபதேசம் மேலோங்க ஆரம்பித்தது. இப்படி வேதத்திலே அநேக சத்தியங்கள் 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, கடந்த 600 ஆண்டுகளாகத்தான் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அப்போஸ்தலர் காலத்துக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு முழுகி ஞானஸ்நானம் என்ற ஒரு ஞானஸ்நானம் கிடையாது. கத்தோலிக்க முறைமையில் தெளிப்பு ஞானஸ்நானம் மட்டும்தான் இருந்தது. தீட்டு கழிக்கிற ஒரு ஞானஸ்நானம், தீட்டு கழிக்கிற ஒரு வைபவம் தான் இருந்தது. 16ஆம் நூற்றாண்டிலே மார்ட்டின் லூதருடைய ரிஃபர்மேஷன் வரும்போது ஸ்விங்லி
என்ற ஒருவர் தான், இல்லை இல்லை நம்ம மூழ்கி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த கூட்டத்தாரே ஆனா பேப்டிஸ்ட் மீண்டும் ஞானஸ்நானம் என்று அழைத்தார், ரெண்டாம் ஞானஸ்நானத்துக்குரியவர்கள் என்று அழைத்தார். மார்ட்டின் லூத்தர் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர், ஆனால் அன்றைக்கு அவர் அந்த சத்தியத்தை வலியுறுத்தவில்லை. பின்னாட்களிலே ஜுவிங்லியுடைய கூட்டத்தாரை லூதரன்ஸை அழித்திருக்கிறார், தண்ணீரை மூழ்கடித்து கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான பேப்டிஸ்ட் லூதரனாலே கொல்லப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, 19ஆம் நூற்றாண்டிலே தான் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற பழக்கம் திரும்ப வர ஆரம்பித்தது. அது 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே தான் வில்லியம் சேமர் அசுசா என்ற இடத்திலே மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்றுவார், மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்றுவார், கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி ஒரு சத்தியத்தை கொண்டு வெளிப்படுத்தினேன். அப்போதான் நான் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பெற ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து இந்த பெந்தேகோஸ்த கூட்டம் வளர ஆரம்பித்தது. இதை நான் சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு நான் பின்பற்றுகிற சில சத்தியங்கள் வேதத்திலே மறைந்திருந்த சில சத்தியங்கள் கடந்த 600 ஆண்டுகளாகத்தான் வெளியே வர ஆரம்பித்திருக்கு. சில பரிசுத்தவான்களுக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது அந்த சத்தியங்களை அவர்கள் அதனுடைய எக்ஸ்போனன்ஸாக அதை வெளி கொண்டு வருகிறவர்களாக இருந்திருக்கிறார். அப்படி 1850 பிறகுதான் அதிகமாக இந்த ரகசிய வருகை என்ற ஒரு சத்தியத்தை பேச ஆரம்பித்தார்கள். பேசினதினாலே அது புதிதாக வந்த ஒரு உபதேசம் அல்ல. இதை நான் விளக்கி சொன்னதற்கு காரணம், எத்தனையோ உபதேசங்கள் புதிதாக முளைத்திருக்கின்றன. அதனால் நூதனமான உபதேசம் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றல்ல. ஆனால் அதே வேளையிலே சில காலம் மறைந்திருந்த காரியங்கள் புதையல், அந்த மறைந்திருந்த காரியங்களை 16ஆம் நூற்றாண்டு மார்ட்டின் லூத்தர் நாட்களில் இருந்து அந்த புதையல் வெளியே வருகிறது, புதையலை வெளியே கொண்டு வருகிறது. நூதன உபதேசங்கள் வேறு, வேதாகமத்திலே மறைந்திருந்த சத்தியங்களை புதையல்களை ஒருவன் வெளியே கொண்டு வருவது வேறு. ரெண்டையும் நம்ம வேறுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும். நூதன உபதேசம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மறைபொருளை வெளியே கொண்டு வருகிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இருக்கட்டும், பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக இந்த ராப்ச்சர், பார்ஷியல் ராப்ச்சர், ரகசிய வருகை, பரசிக வருகை, இதை வெளிப்படுத்த ஒரு சத்தியங்களில் ஒரு முக்கியமான சத்தியம் வேத பகுதி 1 தெசலோனிக்கர் 4:13 அந்த வேத பகுதியை வாசித்து கடந்து போவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:13 வாசியுங்கள். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ராப்ச்சர் சொல்றீங்களே, ராப்ச்சர்ங்கிற வேர்ட் பைபிளில் இருக்கா என்று கேள்வி கேட்பாங்க. நான் வேடிக்கையாக ஒன்று சொல்லுவேன், பைபிள்ங்கிற வேடே பைபிளில் இல்லை. அப்புறம் ராப்ச்சருங்கிற வேர்டு பைபிளில் இருக்காங்கிறது ஒரு கேள்வியா? பைபிள்ங்கிற வேடே பைபிளில் இல்லை. நம்ம பயன்படுத்துகிற அநேக வேர்டு ஒரிஜினலில் கிடையவே கிடையாது. நம்ம ஜீசஸ்ன்னு சொல்கிறோம், அவருடைய பேர் ஜீசஸே கிடையாது. காடுன்னு சொல்கிறோம், காடுங்கிற ஒரு வார்த்தை மூல பாஷையில் இல்லை. மூல பாஷையில் உள்ள ஏல் அதை காடுன்னு மொழிபெயர்த்துருக்குறாங்க. ஏன் காடுன்னு மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியலை. ஏழுக்கும் காடுக்கும் என்ன சம்பந்தம்னு கூட தெரியலை. நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஏழுக்கு வந்து நல்ல தமிழில் சொன்னால் தலைவா, சுப்ரமோ, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஏழ். ஏழ் என்றால் தமிழ்லேருந்து வந்த சொல் ஆல், எல்லாம்
எல்லாமே தான் ஆங்கிலத்தில் ஆளுங்கிறோம், அரபி மொழியில் அல்லாங்கிறோம், எல்லாமுங்கிறத தான் எபிரேய மொழியில் ஏல்னு சொன்னாங்க. இந்த ஏலுக்கு தமிழில் மொழிபெயர்த்திருந்தால் எல்லாம், எல்லாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அப்படிதான் மொழிபெயர்த்திருக்கணும். ஏன் தேவன் சொன்னாங்க? தேவன் என்பது ஒரு வடமொழி சொல். தேவன் என்று சொன்னால் அந்த ஏலுக்கு குறைவானவர் தான், ஏழு என்று சொல்லிகளோட குறைவானவர் தான் தேவன், பரமனோடு குறைவானவர் தான், பிரியமானவர்களே அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ ராப்சர் என்ற சொல் பைபிளில் இருக்கா, ராப்சர் என்ற சொல் பைபிளில் இருக்காங்கிறது வந்து ஒரு அறிவுபூர்வமான கேள்வி அல்ல. வேதத்தில் உள்ள இல்லாத எத்தனையோ சொற்களை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். நான் சொன்னது போல் பைபிள் என்ற சொல் வேதத்தில் கிடையாது, அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அங்கே ஏல் என்பது ஏன் காட் என்று மாற்றினார்கள் என்று தெரியாமலே நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் ஏல் என்பதை தேவன் என்று சொல்லுகிறால், தேவன் என்றால் என்ன, ஏல் என்றால் என்ன என்று கேள்வி கேட்காமலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ராப்சரை மறுக்க வேண்டும் என்பதற்காகவே ராப்சர் என்ற சொல் வேதத்திலே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்பார்கள். அந்த கேள்வி அறிவுபூர்வமான கேள்வி என்று சொல்ல முடியாது. கிரேக்க மொழியிலே ஒரு சொல் இருக்கிறது, ஹர்பசோ என்ற ஒரு சொல். இந்த ஹர்பசோ என்ற சொல்லை தான் 17வது வசனத்திலே பவுல் பயன்படுத்தியிருக்கிறார், எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று பயன்படுத்தியிருக்கிறார். ஹர்பசோ என்ற சொல்லை எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று பவுல் பயன்படுத்தியிருக்கிறார். இதை லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கும் போது லத்தீன் மொழியிலே இது கிரேக்க மொழி, லத்தீன் மொழியிலே இதை மொழிபெயர்த்தவர்கள் ஒரு லத்தீன் சொல்லி அதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். ராப்சரோ, ராப்சரோ என்ற ஒரு நல்ல லத்தீன் சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, இக்லீஷியா என்ற சொல்லைத்தான் லத்தீன் மொழியிலே கர்க் என்று பயன்படுத்தியிருக்கிறார். சிஹெச், இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வருவது அந்த நாட்களிலே க என்று உச்சரித்தார். கெமிஸ்ட்ரி என்று சொல்லு, சிஹெச் கெமிஸ்ட்ரி என்று சொல்லு. அதே போல் சிஹெச்யூஆர்சிஹெச் கர்க். இன்றைக்கு கூட பூந்தமல்லி ஹைரோடில் உள்ள ஒரு ஆண்டர்சன் கர்க் என்று சொல்லுவார். இன்றைக்கு நம் சர்ச் என்று சொல்லுகிறது வேதத்தில் உள்ள ஒரு சொல்லல். கிரேக்க மொழியில் எக்லீசியா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது, அதற்கு சனியான ஒரு சொல் சபை, சங்கீத சபை சட்டசபை என்று சொல்லுகிறது போல இது ஒரு சபை. வேண்டுமானால் வேறுபடுத்துகிறதற்காக நாம திருச்சபை என்று சொல்லலாம். அதே போல் பேப்டிஸோ என்பது ஒரு லத்தீன் சொல். பேப்டிஸோ என்று சொன்னால் மூழ்கிறது, ஒரு கப்பல் மூழ்கி விட்டது என்று சொன்னாலும் த ஷிப் இஸ் பேப்டைஸ்ட் என்று தான் சொல்ல வேண்டும், அந்த பொருளிலே தான் சொல்ல வேண்டும். அதே போல் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ற இடத்திலே ராப்சஸோ என்ற ஒரு லத்தீன் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ராப்சஸோ என்ற சொல்லினுடைய பொருள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு, நம்ம சென்னை தமிழில் சொன்னால் செம வேகத்தில் கடத்தப்படுகிறது. டு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ரேப்பிட்லி, ரேப்பிட்லி படு வேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுகிறதற்கு பேர் தான் ராப்சர்ஸோ. அங்கே காட்டர். அப்போ இந்த ஹேப்பஸோ என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? பிடுங்கி எடுக்கப்படுவது. தமிழை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டுன்னு பார்க்குறோம், பிடுங்கி எடுத்துக்கொள்வது, பிடுங்குவது. நாம் எல்லாரும் பிடுங்கப்பட்டு இந்த ராப்சர்ஸோ என்ற லத்தீன் சொல்ல தான் இன்றைக்கு ராப்சர், ராப்சர், ராப்சர் என்று சொல்லுகிறோம். ராப்சர் என்ற சொல் வேதாகமத்தில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியே
அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கிடையாது. ராப்சர் என்ற சொல் வேதாகமத்தில் இருக்கிறது. லத்தீன் சொல், பல லத்தீன் சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம். மூல பாஷையில் உள்ள சொல்லாடலையே நாம் பயன்படுத்துவதில்லை. மொழிபெயர்ப்பில் எத்தனையோ மாற்றங்கள் இருக்கிறது. நான் சொன்னது போல ஜீசஸ் என்பது ஒரு மாற்றம், காட் என்பது நமக்கே விளங்கி கொள்ள முடியாத ஒரு மாற்றம். ஏழுக்கு ஏன் காட் என்று சொல்கிறோம் என்று தெரியாது. பிரியமானவர்களே, ராப்சர் என்ற சொல் பயன்படுத்துவது வேகமாக, சம வேகத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுகிறதற்கு பெயர் தான் ராப்சர் என்று சொல்லுகிறோம். அந்த சொல்லை தான் அங்கே பயன்படுத்தியிருக்கிறார், இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ராப்சர் ராப்சர்னு சொல்கிறோமே, அதை நம்புகிறோமா நம்பலையா அடுத்த பகுதி. இந்த ராப்சரில் என்ன நடக்குது? 16 வாசியுங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். நம்மள அநேகர் இங்கே தேவ ஊழியர்களாக இருக்கிறதுனால, என்ன பைபிள் காலேஜில் வச்சு டீச் பண்ணுற மாதிரி எங்களுக்கு டீச் பண்ணுறீங்க அப்படின்னு யாரும் கோபப்படுறாதீங்க. நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக கொஞ்சம் டீச் பண்ணுறேன். 16 திரும்ப வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், இந்த ஆரவாரத்தோடும் பக்கத்தில் குறிச்சிக்கோங்க, உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க, இல்லை மனதில் எழுதி கொள்ளுங்க. இந்த ஆரவாரத்தோடும், ஏன்னா ஆண்டவர் அப்படி கத்திக்கிட்டா வருவார், அப்படி போட்டிருக்குது. கர்த்தர் ஆரவாரத்தோடும், அங்கே உள்ள கிரேக்க சொல்லினுடைய பொருள் பல மொழிபெயர்ப்புகளை நான் ஒப்பிட்டு பார்த்தேன். வித் அ வேர்ட் ஆஃப் கமேண்ட், ஒரு கட்டளையோடு கூட. இன்னொரு மொழிபெயர்ப்பில் வித் அ லவுட் கமேண்ட், பெரிய கட்டளையோடு கூட. எத்தனை பேர் என்சிசியில் இருந்திருக்கீங்க இங்கே இருக்கிறதுல? யாராவது என்சிசி? ஓ, நம்ம மிலிட்ரியில் இருந்தவங்களே இருக்காங்க. வேறு யாராவது மிலிட்ரி, பிரதர் மிலிட்ரி, பாஸ்டர் மிலிட்ரி, ஒரு சின்ன கமேண்ட் கொடுக்க முடியுமா? இப்போ நினைவு இருக்கா? தைன் இஸ் எ டீச்சர். தைன் இஸ் அப்படினா ஃப்ரம் தி ரைட் யூ ஹேவ் டு டேக் தி மார்க். தைன் இஸ் ஃப்ரம் த ரைட், ரைட் சைட்லேருந்து நீங்கள் வந்து அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். ரைட்டில் இருக்க ஆள் எப்படி போகிறானோ அதுக்கு தகுந்த ரைட் மார்க்கர், ரைட் மோஸ்ட் ஃப்ரண்ட் ரேங்கில் உள்ள. கொஞ்சம் மைக் இல்லாமல் கமெண்ட் விடுங்களா? இதாங்க பைபிளில் சொல்லியிருக்குது, He will come with a loud command. அது தமிழில் ஆரவாரங்கிற தப்பு. He will come with a shout. Attention! Group! Standard! Teams! சொல்கிறோம்ல, loud command. பிரியமானவர்களே, Jesus will come with a loud command. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். சும்மாங்க ஹோய்ன்னு சத்தம் போட்டுட்டுலாம் வரமாட்டேன். அங்கேருந்து ஒரு கமாண்ட் கொடுப்பார். இதுதான் அந்த அந்த ராப்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கி நடக்க போகிற ஒரு காரியம். ஒரு மூணு காரியம். ஒன்று, ஹி கிவ்ஸ் அ கமாண்ட். கர்த்தர் அவர் தான் கேப்டன். நீங்கள் இந்த மிலிட்ரி பேரேட்லாம் பார்த்துருப்பீங்க, ஆ பக்க ஜவ்லாம் எதுவும் டமால் அப்படிமா, ஒன்று எல்லாம் டேங் ஒன்று அவன் போவான், லீடர் கேப்டன். ஸோ இங்கே கேப்டன் ஒரு கமாண்ட் கொடுக்குறார், மேஜர் ஜென்ரல் அவர் ஒரு கமாண்ட் கொடுக்குறார். ஸோ இட் இஸ் வித் அ வேர்ட் ஆஃப் கமாண்ட், ஒரே ஒரு வேர்டு தான். இந்த ஆரவாரங்கிற கத்திட்டு வருவாருன்னா நினைக்காது. லிட்ரலி வாட் இஸ் சார், ஹீ கம்ஸ் வித் அ லவுட் கமாண்ட், எ க்ரை ஆஃப் கமாண்ட், லிட்ரலி எ க்ரை ஆஃப் இன்சைட்மெண்ட், அர்ஜிங் அண்ட் ஸ்பேரிங் ஆக்ஷன். நீங்கள் என்சிசியில் சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த கடைசியில் சொல்லும்போது இப்போ சொன்னாங்க, தயனேசே அட்டென்ஷன், பயசே அட்டென்ஷன். அந்த அந்த அட்டென்ஷன் கத்துறது அங்கே இருக்கிற அந்த ட்ரூப்புகள்லாம், அந்த அட்டென்ஷன் அப்படின்னா அது டைமிங். அந்த கமெண்ட் அதை லவுடாக கொடுத்தோன்னே எல்லாம் ஒரு ஆக்ஷனுக்கு வந்துடும். ஸ்டாண்டர்ட் குரூப் அப்படின்னாலும் குரூப் அட்டென்ஷன் எல்லாம் கவனம். என்ன சொல்ல போகிறாரு, இப்போ என்ன சொல்ல போகிறார், தயனே மூட் சொல்கிறாரா, பாயே மூட் சொல்கிறாரா, பீச்சே மூட் சொல்கிறாரா, ஸ்டாண்டர்டிஸ்ட் சொல்கிறாரா, இதே ரெடியாக இருக்கும். குரூப்பை கூப்பிட்டாச்சு, கூப்பிட்டுட்டு ஸ்டாண்டர்டிஸ் அப்படின்னு. அப்போ இந்த சப்தத்தினுடைய பொருள் மூல பாஷையில் ரொம்ப அழகாக இருக்குது. டு இன்சைட்,
urging and spurring action. அந்த சத்தங்களுடன் ஏதோ நடக்க போகுது. அவங்களை ஒரு கமாண்ட் கொடுத்து ஜீசஸே அந்த சத்தம் போடுவார். எதுக்குன்னு போய் நல்லா சொல்கிறேன். ரெண்டாவது என்ன நடக்கும் வாசிங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். பிரதான தூதன் ஆரவாரம்லாம் பண்ணல, கிரேட் கமாண்ட்லாம் கொடுக்கல. இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் தி ஆர்கேஞ்சல் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரதான தூதன் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு ஆள் மைக்கேல், மிகாவேல். காப்ரியல் பேர் சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு தூதனுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு லூசிஃபர். ஆனால் பிரதான தூதன் என்று வேதத்தில் குறிக்கப்பட்டது மிகாவேல். பழைய ஏற்பாட்டில் மிகாவேல் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் அ வார் ஆஃப் இஸ்ரலைட்ஸ். Gabriel is more for a good news. Mikhael would have voice, not a shout. அப்போ நான் யோசித்து பார்த்தா இங்க வாய்ஸுங்கிறது என்னன்னா ஜஸ்ட் அட்ரஸிங் எ பீப்புள், ஆர்டிகுலேட்டிங், தெளிவாக ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. மிகாவேல் தூதன் தெளிவாய் ஜனங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறான். மிகாவேலுடைய ஒரு தண்டுராவோடு, மிகாவேலுடைய ஒரு அறிவிப்போடு, இது நிமித்தம் எல்லாருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால் ஒரு அட்ரஸ், பப்ளிக் அட்ரஸ், மக்களுக்கு ஏதோ ஒன்றை அறிவிக்கிறான். அப்போது கர்த்தருடைய கட்டளையோடும் ஒரு கமாண்டோடும் மிகாவேலுடைய ஒரு பொது அறிவிப்போடும், மூன்றாவது தேவ எக்காலத்தோடும், தேவ எக்காலத்தோடும், காட்ஸ் ட்ரம்பெட். அந்த தேவ தூதருடைய எக்காலம் வேறு, இது தேவ எக்காலம். இந்த தேவ எக்காலத்தோடும் கூட அவர் இறங்கி வருவார். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் எதற்காக ஒரு கமாண்ட் கொடுக்கிறார்? இப்படி அவர் உரத்த சத்தமாய் இயேசு பேசினது நான் அறிய வேதத்தில் ஒரே ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் மகாசத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். அது போக ஒரே ஒரு இடத்துல தான் இயேசு இப்படி மகாசத்தமாய் ஒரு மிலிட்ரி கமாண்ட் மாதிரி கொடுத்தது. எந்த இடம்? லாசர்வை உயிரோடு எழுப்பும்போது அவர் மகாசத்தமாய் லாசர்வே வெளியே வா என்று கூப்பிட்டார். பிரியமாலை யோவான் 11 நம்ம அதை பார்க்குறோம். இயேசுவே சொன்னார், வாசிங்க யோவான் 5:25 வாசிங்க. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ரெண்டு பிரிச்சு சொல்றார். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் இனி வரும். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. ரெண்டுக்கும் ஒரு பெரிய கால வித்தியாசம் உண்டு. ஒன்று, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. இன்னொன்று, சரீர பிரகாரமாக மரித்திருக்கிறவர்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் இனி வரும். அதற்கு முன்னடையாளமாக வாலிபனே எழுந்திரு, தலிதாகூமி. கடைசியில் அவர் சிலுவைக்கு போகும்பதற்கு முன்பாக லேசர்வே வெளியே வா. ஆனால் இங்கே சொல்கிறாரு, மரித்தோர் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இப்போ ஆண்டவர் அங்கே ஒரு கமாண்ட் கொடுக்குறார். ஒருவேளை அது என்ன கமாண்ட் என்று தெரியலை. ஆனால் இந்த வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்.
அவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பதற்கு ஒரு கமாண்ட். என்ன சொல்லுவார் தெரியல, மை சில்ட்ரன், மை சேன்ஸ், ஆன் யுவர் மார்க் கெட் செட் கம் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுப்பார். உடனே மரித்தோர் உயிரோடு எழுப்பிடுவார். மரித்தோர் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ரெண்டாவது, அந்த நேரத்தில் மிகாவேல் தூதன் யாருக்கும் அட்ரஸ் பண்ணுறான். இந்த வேத பகுதி எவ்வளோ பேர் கவனிச்சிருக்கீங்களோ அதுக்கு முன்னால் தெரியலை, ஒருவேளை சிலரை கவனிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு இது புதுசாக இருக்கலாம். மிகாவேல் தூதன் யாருக்கு அட்ரஸ் பண்ணுறான், என்ன அட்ரஸ் பண்ணுறான்? அது நேரத்தில் ஏதோ நடக்குது. மிகாவேல் தூதன் அட்ரஸ் பண்ணுறான். தானியேல் 12:1 என்று நினைக்கிறேன் வாசிங்க. தானியேல் 12:1, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தானியேலுடைய ஜனங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் எழும்புவான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் எப்போ எழும்புனா அப்படின்னா நமக்கு வரலாற்றில் அது ஒரு குறிப்பு இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் எழும்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பவுல் எழுதுகிறார் பிரதான தூதனுடைய ஒரு சத்தத்தோடு. எதற்காக மிகாவேல் எழும்புகிறான்? திரும்ப அப்படியே வாசிங்க முதல்ல இருந்து. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறாத ஆபத்து காலம் வரும். அந்த நாட்கள்ல பெரிய உபத்திரம் வரப்போகுது. உலகம் உண்டானது முதற்கொண்டு இது வரைக்கும் கண்டிராத ஒரு பெரிய உபத்திரம். அதான் வேதத்தில் இன்னொரு இடத்துல யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஒரு பெரிய உபத்திரம் வரப்போகுது. அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள், அக்காலத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்திலே ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள், உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அநேகர் விடுவிக்கப்படுவார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர், ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவாங்க, ரேப்சர் ஆயிடுவாங்க. தொடர்ந்து பார்க்கும்போது நீ போய் இப்போ இழைப்பார். இப்போ தானியேல் எழும்ப மாட்டான். தானியேலுடைய ஜனத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட யாவரும் ரேப்சர் ஆவாங்க. உன் ஜனத்துக்கு ஒரு பெரிய உபத்திரவ காலம் இருக்குது. இதை அறிவிக்கிறதற்கு உங்களுடைய பெரிய அதிபதியாகிய மிகாவேல் எழும்புவான். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழும்புறதற்கு ஒரு கமாண்ட் கொடுக்கிறார். இஸ்ரவேலுக்கு நியமிக்கப்பட்ட உபத்திரவ காலம் தொடங்குகிறது என்று தானியேல் 12 சொல்லப்பட்டபடி அவருடைய பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான். மூன்றாவது, தேவ எக்காலத்தோடு. பிரியமானவர்களே, அங்கே உபத்திரவ காலத்திலே உள்ள நியாய தீர்ப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட 7 எக்காலங்கள் வேறு, இந்த கடைசி எக்காலம் தேவ எக்காலம் என்பது இஸ்ரவேலருடைய 7வது பண்டிகையாகிய கூடார பண்டிகை. எக்கால பண்டிகை வேறு, அது 50வது நாள் வரும் பெந்தெகோஸ்த பண்டிகையை தொடர்ந்து. கூடார பண்டிகை கடைசி பண்டிகை. அந்த கூடார பண்டிகைக்கு ஊதப்படுகிற எக்காலம், அதான் பாஸ்டர் சொன்னாங்க கொஞ்சம் விளக்கம் வேணும்னு, அது அவங்க வருஷத்தில் ஊதப்படுகிற கடைசி எக்காலம். அது கூடார பண்டிகைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாக ஊதப்படுகிற எக்காலம்.
அது தேவ எக்காலம், கடைசி எக்காலம் என்று வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் எக்காலமே துவனிக்காது என்றார். அந்த எக்காலத்துடைய பேர் கடைசி வருஷத்தில் அதன் கடைசி எக்காலம். பஸ்கா பண்டிகையில் ஆரம்பித்து பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாப்ப பண்டிகை, அசைவாட்டும் பண்டிகை, பெந்தகோஸ்தை பண்டிகை, கூடாரப்ப ஐ மீன் எக்கால பண்டிகை, அப்புறம் பாவ நிவாரண பண்டிகை, கடைசியில் ஏழாவது பண்டிகை கூடார பண்டிகை. அது கடைசி பண்டிகை. அந்த பண்டிகைக்கு ஊதப்படுகிற எக்காலம் கடைசி எக்காலம். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு, அழி உள்ளது அழியாமையை தரித்து கொள்ளும்படி, செத்தவங்க உயிரோடு எழும்புறது, அழி உள்ளது அழியாமையை தரித்து கொள்ளும்படி, சாவுக்கு ஏதுவான நாம் சாவாமையை தரித்து கொள்ளும்படி. முன்னதாக மரித்த பரிசுத்தவான்கள் அழிவுள்ளவர்கள், அழிவுக்கு ஏதுவானவர். உயிரோடு இருக்கிற நாம் சாவுக்கு ஏதுவானவர். என்னைக்கு ஒரு நாள் சாக போறோம். அழி உள்ளது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான நாம் சாவாமையும் தரித்து கொள்ளும்படிக்கு ஒரே நல்ல மருவமாகும். அப்ப அங்க மூன்று காரியங்களும் மூன்று பொருளுடையவர். அவர் வரும்போது மூன்று காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, கர்த்தர் ஒரு கமாண்ட் கொடுக்கிறாரு, பின்னாலே பார்க்கிற மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள், பூமிக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு உபத்திரவ காலம் வருகிறது, இஸ்ரவேல் ஜனத்துக்காக நியமிக்கப்பட்ட பெரிய அதிபதி மிகாவேல் தேவதூதன், பிரதான தேவதூதன் எழும்பி அதை சொல்லுகிறான், அதை அறிவிக்கிறான். கடைசி எக்காலம் ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்கான பண்டிகைக்குரிய கடைசி எக்காலம் துவனிக்கப்படுகிறது. ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறார். இதான் பெரிய மாணவர்கள் அந்த 16 அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. வசனங்கள் எல்லாவற்றையும் வாசிக்க நேரமில்லை. நீங்கள் அநேகர் போதகர்களாக வேத பண்டிதர்களாக இருக்கிறபடினால சில சொற்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி சொல்லும்போது பொதுவாக மூன்று சொற்களை பயன்படுத்துவார்கள். சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரி மில்லேனியல் லிசம், ப்ரீ மின்னேலியலிசம், வேற ஒன்றும் இல்லை, ஆயிரங்கால அரசாட்சிக்கு முன்பாக, பிஃபோர் மில்லேனியம், இயேசு ஆயிரங்கால அரசாட்சிக்கு முன்பாக வந்து விடுவார், இது ப்ரீ மில்லேனியலிசம். இன்னொன்று இருக்குது போஸ்ட் மில்லேனியலிசம், ஆயிரங்கால அரசாட்சி முடிஞ்சுதான் இயேசு வருவார் உலகத்தின் கடைசியில். இயேசு வருவார், அது செகண்ட் கமிங். இன்னொன்று இருக்குது அம்மில்லேனியலிசம், அம்மில்லேனியலிசம், அப்படிலாம் ஒன்றும் மில்லேனியன்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு சிம்பாலிக் சொல் தான், லிட்ரலாக 1000 வருஷம் இல்லை, ஒரு நாள் 1000 வருஷம், அப்படின்னா 1000 வருஷம் எத்தனை, அந்த கணக்கில் சொன்னால் ஒரு நாள் ஒரு வருஷம், அப்போ ஒரு வருஷம் எத்தனை 1000 வருஷம், அப்படின்னா 1000 வருஷம் எத்தனை 1000 வருஷம், அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு சிம்பாலிக் தான் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இப்போ ப்ரீ மில்லேனியலிசம், ஆயிரங்கால அரசாட்சிக்கு முன்பாக இயேசு வருவாருங்கிறதான் இந்த மூன்று பேரும் நமக்கு சொன்னாங்க. இயேசு பூமிக்கு வருவார், அதுக்கப்புறம் தான் ஆயிரங்கால அரசாட்சி தொடங்கும். இயேசு பூமிக்கு வருவார், அதுக்கப்புறம் தான் ஆயிரங்கால அரசாட்சி தொடங்கும். சிலர் இல்லை, இப்பவுமே தேவனுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது, நம்ம அவருடைய ஆட்சியில் தான் இருக்கிறோம், தேவனுடைய ஆட்சியில் தான் இருக்கிறோம், இப்போ நடக்கிறதும் தேவனுடைய ஆட்சி தான். இந்த ஆட்சியினுடைய முடிவில் இயேசு வருவார் அப்படிங்கிறது போஸ்ட் மில்லேனியலிசம். இப்படிலாம் ஒன்றும் 1000 வருஷம் கணக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களும் பொதுவாக நாம் எல்லாரும் ப்ரீ மில்லேனியலிசம் அதைத்தான் நம்ம நம்புகிறோம். ப்ரீ மில்லேனியலிசம், ஆயிரங்கால அரசாட்சிக்கு முன்பாக இயேசு வருவார்.
இந்த ஆயிரங்கால அரசாட்சிக்கு முன்பாக இயேசு வருவார் என்ற நம்பிக்கையில் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. பிரியமானவர்களே, ஒன்று, உபத்திர காலத்துக்கு முன்னால் வந்துடுவார். இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்னால் வருவார், ஆனால் உபத்திர காலத்துக்கு முன்னாலேயே வந்துடுவார். ப்ரீ ட்ரிபுலேஷன், இன்னும் நிறைய பேர் இல்லை இல்லை, அந்த முதல் 3 ஆண்டு பூமியில் பரிசுத்தவான்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு பூமியில் உபத்திரம் உண்டு. இயேசு சொன்னார் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொன்னார். அதனால் முதல் 3.5 வருஷம் பூமியில் பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அந்த வருஷத்தின் பாதி சென்ற போது பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. உபத்திர காலத்தின் பாதி சென்ற போது பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்புறம்தான் மகா உபத்திரவம் பூமியில் வரும் அப்படின்னு சொல்ல. இன்னொன்று, இயேசு வருவார், ப்ரீ ட்ரிபுலேஷன் தான், ஆனால் அந்த ராப்சர் அதெல்லாம் கிடையாது. இந்த உபத்திர காலங்கள்லாம் முடிஞ்சு இயேசு கிறிஸ்தே வருவார். இதோ அவருடைய பாதம் ஒலிவ மலையில் வந்து இருக்கிறது. பிரியமானவர்களே, நிறைய பேர் இயேசு 1000கால அரசாட்சிக்கு முன்னால் வருவார் என்று சொல்கிறவங்க கூட போஸ்ட் ட்ரிபுலேஷன், உபத்திர காலம்லாம் முடிஞ்சு இயேசு வந்து அந்தி கிறிஸ்துவை அவனுடைய கூட்டத்தையும் அழிச்சிட்டு சாத்தானை கட்டி போட்டுட்டு 1000காலம் அரசாளுவார். உபத்திர காலம் பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, முத்திரை வாங்காதவங்கள்லாம் மறுரூபமாவாங்க, 1000கால அரசாட்சியில் சேர்த்து கொள்ளப்படுவாங்க. நம்முடைய காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களில் சாது யசுதாசையா, கிருபாசனம் ஃபவுண்டர், அவர் கடைசி வரைக்கும் ராப்சர், பார்ஷியல் ராப்சர்னு ஒன்று கிடையாது, சபை தனியாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஒன்று கிடையாது என்று சொல்லி நம்பியிருக்கிறார். பிரியமல்லை, கடைசி நாட்களில் பிரதர் ஜஸ்டின் பிரபாக்கர் நல்ல வருகையை பற்றி வைராக்கியமாக பேசும்போது, அவர் முடிக்கும் போதெல்லாம் இதோ ஒலிவ மலையில் அவருடைய பாதம் வந்து நடக்க நிற்க போது நம்ம உபத்திர காலத்தில் கர்த்தருக்கு இரத்த சாட்சிகளை மறிக்கணும் என்றெல்லாம் பேசுவோம். ஒரு முறை ஹோட்டல் கார்டனில் வச்சு எனக்கும் ஜஸ்டின் பிரபாகருக்கும் 3 மணி நேரம் விவாதம் நடந்தது. வேதத்திலிருந்து பல வசனங்களை எடுத்து காட்டினோம். கடைசியாக பீச்சில் ஒரு பெரிய குரூசைட் வைத்தேன். அந்த குரூசைட் முடித்து விட்டு டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் உங்கள் ரேப்சரை பேசிட்டேன் அப்படின்னார். நான் சொன்னது ஏன் ரேப்சர் இல்லை, நான் அறிந்த வேத சத்தியம் என்று சொன்னேன். கடைசி நாட்களில் அவர் ரேப்சரை நம்பினார். அதுக்கு பின்புடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்தது. கெனத் கேகினுடைய வேர்ட் ஆஃப் ஃபேத்துக்குள்ளே போனார். அதற்கு பிறகு அவரோட எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இல்லை. அப்போ அநேகர் நம்முடைய நாட்களில் கூட இந்த போஸ்ட் ட்ரிபுலேஷனை நம்புகிறவர்கள் இருந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சொல்லுகிற இன்னொன்று பார்ஷி, இது நமக்கு ஒரு டாக்டர்னுக்காக சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. பார்ஷியல் ராப்சர், மல்டிபிள் ராப்சர் என்றெல்லாம் பலர் பல விதமாக சொல்கிறாங்க. இன்றைக்கு பல விதமான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பேர் மாத்திரம் எடுத்துக்கொள்வார், கொஞ்சம் பரிசுத்தவான்கள் போவாங்க, இன்னும் கொஞ்சம் பரிசுத்தவான்கள் பூமியில் சாட்சிகளாக இருப்பாங்க என்று சொல்லுகிறவர்கள் பங்கு பங்காக எடுத்துக்குவார். முதல்ல ஒரு கூட்டம் போகும், அப்புறம் அந்த 2 சாட்சிகள் அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, அவங்களோட சிலர் போவாங்க, இப்படி பங்கு பங்காக போவாங்க. பொதுவாக நீங்கள்லாம் நம்ம ரொம்ப அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை, ஆனால் இந்த கடைசி நாட்களில் இந்த ராப்சருக்கு விரோதமான பல உபதேசங்கள் வரும்போது இப்படிப்பட்ட சில சங்கதிகளை நீங்களும் கேட்க நேரிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே,
இந்த ராப்சரை பற்றி தெளிவாய் அறிந்து கொள்வதற்கு சில குறிப்புகளை சொல்கிறேன், குறிப்பு குறிப்பாக எழுதி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை ரெண்டு பகுதியாக பார்க்க வேண்டும். ஒன்று, நம்பர் ஒன், ஃபார் த சர்ச், வித் த சர்ச். கிறிஸ்து சபைக்காக வருவது, பரிசுத்தவான்களுக்காக வருவது, பரிசுத்தவான்களோடு வருவது, ரெண்டு வித்தியாசம். தெசலோனிக்கேயரில் வாசிக்கிறோம் பரிசுத்தவான்களுக்காக வருகிறார். யூதாவிலே வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 20 கடைசியிலே வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 வாசிக்கிறோம் சபையோடு கூட வருகிறோம், எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட வருகிறோம். ரெண்டையும் ஒன்றாக இணைக்க முடியாது. தேவர் சபையோடு கூட அவர் வருவது, சபைக்காக அவர் வருவது, ரெண்டு வேறுபட்டிருக்கிறது. இரண்டாவதாக, இயேசுவை சந்திப்பது தெசலோனிக்கேயரில் வாசிக்கிறோம் மத்திய ஆகாயத்திலே, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். இன்றைக்கு சபை ஆகாயத்தில் தான் இருக்கு, மத்திய ஆகாயத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். வானத்தில் ஒரு அடையாளத்தை கண்டேன், அந்த ஸ்திரீ வானத்தில் இருந்தார். வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஒரு ஏர், டெவில் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் தி ஏர், ஆகாயத்து அதிகார பிரபு. ஏர்ல ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டில், லிட்ரலாக இங்கேருந்து மிட் ஏர், வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட் என்றல்ல, ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டில். பாஸ்டர் ரஞ்சித் சொன்னது போல அன்றைக்கு ஒரு காட்டு பகுதியில், இங்கே ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டில் சபையும் ஜீசஸும் மீட் ஆவாங்க. ஒலிவமலையில் வந்து இறங்கும்போது இட் இஸ் ஆன் தி எர்த். ஸோ ரெண்டாவது குறிப்பு குறித்து கொள்ளுங்க, இன் தி ஏர், ஆன் தி எர்த். முதலாவது பாயிண்ட், ஃபார் த சர்ச், வித் த சர்ச், ரெண்டு. வேண்டுமானால் நீங்கள் இப்படி ஒரு பின்னால் தெளிவுக்காக கட்டம் போட்டு குறித்து கொள்ளலாம். ஒன்று, ஃபார் த சர்ச், இன்னொன்று வித் த சர்ச். இங்கே பார்க்குறோம் இன் தி ஏர், மிட் ஏர், ஆன் தி எர்த், ஒலிவ மலையில், ஒலிவ மலையில். பிரியமானவர்களே, ரெண்டாவதாக இந்த ஒரு வருகையை பற்றி சொல்லும்போது அவருடைய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். இது ஆல் ஐஸ், எல்லா கண்களும் காணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் பார்ப்பார். ஆல் ஐஸ் ஷல் சீ, குத்தினவங்க கூட எட்டி பார்ப்போம். அவர் வர்றது ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் மின்னலை போல. இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாள் என்பதில் ஒரு சின்ன விளக்காக தான் பெர்ஃபெக்ட் அப்படிலாம் சொன்னேன். நம்ம ஞானஸ்நானம் பெறும்போது சுருக்கமாக சொல்லி போகிறேன், நான் இன்னும் ஒரு அந்த 16th verse இன்ட்ரொடக்ஷனுக்குள்ள தான் நின்றுட்டுருக்குது. பிரியமானவர்களே, இந்த பெர்ஃபெக்ஷனை பற்றி நான் கொஞ்சம் பாஸ்டர் சாலமன் ராஜா வேணனே குழப்பினேன். இங்கே பெர்ஃபெக்ஷன் என்றால் கிறிஸ்துவுக்குள், இதில் தான் ஞானஸ்நானம் ஏறும்போது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடுறோம். நம் ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்ததினாலேயே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எப்படி ஆகிலும் அந்த மரித்தோருடைய உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறும்படிக்கு.
அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை தரித்து கொண்டிருக்கும்படி, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. எப்படியாவது ஐ ஷுட் பி ஃபவுண்ட் இன் கிரைஸ்ட். அவள் கிறிஸ்துவுக்குள் வந்தால் போதாது, சாகும்போது எப்படி இருக்கணும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக சாகணும். அவன் ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளே இருப்போம். ஒன் சேவ்ட் சேவ் ஃபார் எவர், அது பயங்கரமான கள்ள உபதேசம். வேதத்தில் அப்படி உபதேசம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படிக்கு ரட்சிப்பை பயத்தோடு கூட பூர்ணப்படுத்தும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடணும், குப்பையுமாக எண்ணணும். பிரியமானவர்கள், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏசு கிறிஸ்து வருகையை பற்றி சொல்லும்போது, உங்களுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு வஸ்திரத்தை காத்து கொள்ளுங்கள். பழைய ராபர்ட் சைமன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது இயேசுவை தரித்து கொண்டிருக்கிற, இயேசுவை தரித்து கொண்டிருக்கிற. உலகத்தில் வாழும்போது ஏதோ பிரச்சனை வருது, வீட்டில் சண்டை வருது, பக்கத்து வீட்டில் சண்டை வருது, சபையில் பிரச்சனை வருது, இன்னும் ஊழியக்காரரோட பிரச்சனை வருது. அந்த கிறிஸ்துவினுடைய அந்த குளோக், அந்த வஸ்திரம் விலகி நம்ம பழைய மனுஷன் நிர்வாணம், நம்ம பழைய மனுஷன் காணப்பட்டோம். அப்போ அவர் வரும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 என்று நினைக்கிறேன், அவர் வரும்போது நம்முடைய மாமிசம் காணப்படாதபடிக்கு நம்ம பழைய ராபர்ட் காணப்படக்கூடாது, பழைய சுபாவம் காணப்படக்கூடாது. தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் அந்த கிறிஸ்துவை தரித்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் அப்போதான் வீட்டில் வந்து ஒரு மீனுக்கோ கருவாடுக்கோ ஒரு சண்டை போடுறோம், அப்போ பார்த்து அவர் வந்துட்டார்னா கைவிட்டுருவார். இவ்வளவு நாளும் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தது, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றது, ஊழியம் செஞ்சது, ஒண்ணுமே அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றாது. அந்த நேரத்தில் நம்ம நீதிமானா இருக்கும். அந்த மாம்சம் காணப்படும் போது, அந்த கிறிஸ்து விலகி பழைய ராபர்ட் சைமன் காணப்படும் போது வந்துட்டார்னா தொலைஞ்சது. இந்த நீதி அங்கே மேன்மை பாராட்டாது. அவர் வெளிப்படும் போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக நான் காணப்படுறேன். பிரியமானவர்களே, அதான் இல்லை சாவு வருது, அந்த உயிர் போகும்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும். அப்போ சண்டை போட்டு திட்டி, என்னை நீ பார்க்கலையே, என்னை இது செய்யலை அது செய்யலைன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது உயிர் போயிடுச்சுன்னா கிறிஸ்துவுக்குள்ளே சாக முடியும். அதனால தான் பேதுரு சொல்கிற, பயப்படாதீங்க, உங்களுக்கு அழிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாக இருங்க. கிருபையினால் அழைத்திருக்கிறாரு ஆண்டவரே, சாமி எப்படியாவது அந்த நேரத்தில் என்ன காப்பாற்றிக்கும்பா. எப்படியாகிலும் கிறிஸ்துக்குள் இருக்கிறவனாக காணப்படணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதுக்கடுத்து கிருபை தர 2 பேதுரு 1:13. பிரியமானவர்களே, பூரணம் நம்ம பூரணம் வேறு, பைபிளில் உள்ள பூரணம் வேறு. பைபிள் உள்ள பூரணம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரணம். நம்ம இயேசுவாக மாறணும், அதாங்க பூரணம். அது வரைக்கும் நம்ம பூரணத்தை நோக்கி கடந்து போகிறோம். அன்பில் பூரணம், பரிசுத்தத்தில் பூரணம், நிறையா பூரணம் இருக்கு. பூரணம் எது? ஜாஷ்வா கிரைஸ்ட் த சேம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவு. கிறிஸ்துவினுடைய பெர்ஃபெக்ஷன், அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு ஜாஷ்வா வந்துட்டார்னா பூரண புருஷன். பூரண பூரணங்கிறது ஏதோ ஒரு சபைக்குரிய ஒன்றெல்லாம் இல்லை, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. எபேசியர் 4:11. வெரி குட். பிரியமானவர்களே, கவனிங்க, இப்போ நம்ம பெர்ஃபெக்டாக இல்லையா? நம்முடைய பெர்ஃபெக்ஷன் என்னது? உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருந்தால் உங்கள் நிலையிலே நீங்கள் பூரணம். உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம், இப்போ நகை அலங்காரம் வேண்டாம், ஒரு சத்தியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் ஊருக்காக, உலகத்துக்காக, மற்றவங்களுக்காக பயந்து கீழ்ப்படியலை அப்படின்னா ஒரு கீழ்ப்படியாமையின் ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்யுது. ஏதோ ஒரு காரணத்தினால கீழ்ப்படிய முடியலை. நகை சரியா தவறா என்பதல்ல,
சரி என்று நினைக்கிற ஒருவர் அதற்கு ஏதோ ஒரு காரணத்தினாலே கீழ்ப்படியாவிட்டால் ஏன் கீழ்ப்படியவில்லை? அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற கீழ்ப்படியாமையின் ஆவி தெரியாததினாலே எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே அவங்களால கீழ்ப்படிய முடியலை. ஒருத்தருக்கு அதை பற்றியே தெரியலை, அது சத்தியமே கேட்கலை. ஆனால் அவங்க ஞானஸ்தானத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, மூலிகை தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு. ஆனால் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தால் பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கலை. அவங்க ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியாதது காரணம் ஒரு கீழ்ப்படியாமையின் ஆகும். அவங்களுக்கு ஞானஸ்தானம் சரின்னு தெரிஞ்சிச்சு, எடுத்துட்டாங்க. அவங்க பெர்ஃபெக்ட், நகை போட்டிருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்க பெர்ஃபெக்ட். ஆனால் என்றைக்கு அந்த சத்தியம் அவங்களுக்கு தெரிய வருதோ, அந்த சத்தியம் தெரிய வந்த பிறகு அவங்க அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியலை என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு கீழ்ப்படியாமையே நாவி, தெரியாமே இல்லை, அறியாமே இல்லை. அவங்களுக்கு சத்தியம் தெரியும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே அது கீழ்ப்படிய முடியவில்லை. சூழ்நிலை, சம்பிரதாயம், பயம், ஏதோ ஒரு காரணம். ஒருத்தனை தெரியுது அவிசுவாசியோடு இணையக்கூடாது, தேவ சித்தத்தின்படி ஒரு பொண்ணு வேணும், ஆனால் நம்ம ஜாதியாக இருக்கணும், படித்த பிள்ளையாக இருக்கணும், வேலை செய்யணும். முற்றுமா ஆண்டவர் ஆண்டவர்னு விட்டுட்டா இப்படி ஏன்ட்டு ஒரு தம்பி நேரிலே சொன்னான், எனக்கு தேவ சித்தத்தின்படி தான் ஆகணும்னு ஆசை, ஆனால் தேவன் ஏதாவது ஏடா கூடமாக கொடுத்துட்டா என்ன பண்ணேன்னு, தேவன் ஏதாவது ஏடா கூடமாக கொடுத்துட்டா என்ன பண்ணேன் அப்படி. தேவ சித்தம் ஆசை தான். செல்வின் யூஸ் சொல்லுவார், ஒரு பையன் ஜெபிச்சான், லார்ட் கிவ் மீ எ கேர்ள் அக்கார்டிங் டு யுவர் ஹார்ட் பட் லெட் தட் பி தி எஸ்தர் ஐ லவ் நான். ஆண்டவர் உம்முடைய இருதயத்துக்கே ஏற்ற ஒரு பெண்ணை தாரும், ஆனால் அது நான் காதலிக்கிற எஸ்தராக இருக்கட்டும் ஆண்டவரேன்னு ஜெபிச்சேன். பிரியமானவர்களே, நமக்கு சத்தியம் தெரியும், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு தெரியும், மாம்ச சித்தத்து இருக்கக்கூடாதுன்னு தெரியும். நமக்கு தெரிந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா நம்ம பூர்ணராகலை. உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படுந்தீங்கன்னா நீங்கள் பெர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் பெர்ஃபெக்டா அப்படின்னா நம்மளே அநேகர் பெர்ஃபெக்ட் தான். கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரிப்போமா, ஹல்லேலூயா. நான் பூர்ணமாகலை, பூர்ணமாகலை, நீங்கள் உங்களே வருத்திக்காதீங்க. செத்த கிரியைகள் உங்களுடைய மனசாட்சி அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் பூரண புருஷர்கள். பூரணத்துவம் என்பது பூரணத்தின் மேல் பூரணம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர். அது வரைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு வருகிற சத்தியங்கள், மன்னிக்கண்ணா மன்னிச்சிருங்க, அன்பா இருக்கண்ணா அன்பா இருங்க, அவன்கிட்ட போய் பேசுன்னா பேசுங்க, விட்டுறண்ணா விட்டுருங்க, எரியண்ணா எரிஞ்சிருங்க, இவங்க அவங்களெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படி செய்துட்டு போயிட்டே இருங்க. பரிசுத்தின் மேல் பரிசுத்தம், அன்பின் மேல் அன்பு, கிருபையின் மேல் கிருபை. அன்பிலே பூரணம், பரிசுத்திலே பூரணம், கிருபையிலே பூரணம், நம்பிக்கையில பூரணம் என்று நிறைய இருக்கு. அப்போ பூரணங்கிறத காட்டிலும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர், அவர் வெளிப்படும் போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவளாய் காணப்படுறவன், இல்லை சாகும்போது மூச்சை விடும்போது கிறிஸ்துவுக்குள் 100% மாம்சத்துக்கு இடம் கூடாமல் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர். கிறிஸ்துவுக்குள்ளே எப்போ வர்றோம்? ஞானஸ்நானம். இதை விளக்கிறதுக்காக சொல்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறது நம்ம ஒரு ஸ்கூலில் சேர்ந்துட்டோம், எல்கேஜியில் சேர்ந்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ஒரு அட்மிஷன் கண்டிஷன். ஆனால் எல்கேஜியில் டான் பாஸ்கோவில் சேர்ந்தனாலே அவன் 12th பாஸ் ஆயிடுவான், ஈவார்ட்ஸில் சேர்ந்தனால 12th பாஸ் பண்ணிடுவான், கார்பரேஷன் ஸ்கூலில் சேர்ந்தனால 12th பாஸ் பண்ணிடுவான்லாம் சொல்ல முடியாது. அங்கே தான் பிரதர் மோகன் சொன்னாங்க, நம்முடைய எஃபர்ட் அப்படி. அவன் ஒழுங்காக பாடம் படிக்கணும், அவன் அங்கே உள்ள அந்த டீச்சர் சொல்கிறத கேட்கணும், அவனுக்கு ஒரு தேர்வு வருது, தேர்வில் அவன் பாஸ் பண்ணுறான். நம்ம பேப்டிசம் எடுத்தது வெறும் அந்த அட்மிஷன் தான், அப்புறம் வளரணும் புதிதாக பிறந்த குழந்தைகளை போல அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு வளரும்படி. நீங்கள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வளரும், எல்லாவற்றிலும் வளரும்படிக்கு. பைபிளில் நிறைய வசனம் இருக்குது. அப்போ அந்த குரோத் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நம்ம தேவ கோபாக்கினைக்கு என்று நியமிக்கப்படும். இந்த ரெண்டு கூட்டத்துக்குள்ள வித்தியாசம்,
இவர்கள் ஃப்ரம் காட்ஸ் ராத், தேவ கோபாக்கினை நின்று மீட்கப்படுகிறவர். இவர்கள் இன் காட்ஸ் ராத், பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு மாத்திரம் ஒரு சில வசனங்களை வேகமாக வாசித்து கடந்து போவோம், குறித்து வைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லலாம். சபை பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர். உலகத்தில் அவர்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் அவர்கள் தேவ கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்படும், தேவ கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்படும். இப்போ அருமையான தம்பி ராபி வாங்க. இப்போ தம்பி ராபி என்ன ரொம்ப நேசிக்கிறார், உண்மையாக ரொம்ப நேசிப்பார், ரொம்ப நேசிக்கிறார். இவர் என்னை நேசிக்கிறாருங்கிறனால நிறைய பேர் இவர் அடிக்கலாம். ஏன்னா இவர் ராபர்ட்டுக்கு இப்படி ரைட் ஹேண்டாக இருக்கார், இவரை தொலைச்சா ராபர்ட்டை தொலைச்சிடலாம், பேர் வேறு ஒரே பேர் ராபர்ட். ஸோ நிறைய பேர் இந்த ராபர்ட்டுக்கு விரோதமாக இருக்கலாம். எதனால் இவர் ஏன் மேலே அன்பாக இருக்கனால் இவருக்கு நிறைய கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். இவருடைய ஃப்ரெண்ட்ஸ், இவருடைய ரிலேட்டிவ்ஸ், என்ன நீ கோயில் கோயில்னு போயிடுற, வீட்டில் சண்டைக்கு வரலாம், ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஊழியம் ஊழியம், அவர் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கேன், இதுக்காக என்ன கட்டினேன் அப்படின்னு வீட்டில் சண்டை போடலாம், எல்லாரும் சண்டை போடலாம், எல்லாராலும் இவருக்கு உபத்திரம் இருக்கலாம். ஆனால் என்னை நேசிக்கிற இவருக்கு நான் உபத்திரத்தை இவர் தலையில் ஊற்றுவேன்னா என்னை போல பைத்தியகாரம் உண்டா? என்னால் இவருக்கு உபத்திரம் இருக்க முடியுமா? நான் இவருக்கு கஷ்டம் கொடுப்பேனா? நம்ம தேவ கோபாக்கினை ஊற்றப்படுற நாட்களில் இருப்போம்னு சொல்கிறது என்ன முட்டாள்தனம்? நான் நேசிக்கிறேன், இவர் என்னை நேசிக்கிறார், இவருக்கு உபத்திரம் இருக்குது, என்னை நேசிக்கிறதுனால உபத்திரம் இருக்குது. என்னோடு கூட சேர்ந்து பாடு செய்ப்பேன், என்ன யாரும் அடிக்க வரான், உடனே இவர் முன்னால் போய் நிற்கிறார், அந்த அடி இவருக்கு உழுது. என்னுடைய பாடுகளில் குறைவானது அவர் தான் சரத்தில் நிறைவேற்றுவார். இவ்வளோ அன்பு என் மேல், எனக்காக மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். பசியோ பஞ்சமோ பட்டினியோ பட்டயமோ இன்பமோ துன்பமோ நற்கிருத்தியோ ஒன்றும் அவர் அசைக்கல். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை மேலே நான் என் கோபாக்கினே ஊற்றுவோம்னா என்ன போல பைத்தியக்காரன் உண்டா? நல்லா தயவுசெய்து கவனிங்க, நமக்கு கோபாக்கினைக்கு என்று நியமிக்கப்படலை. உலகத்தில் இயேசு உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொன்னது வேற, உபத்திரவ காலத்தில் வர்ற உபத்திரம் வேற. ஐயா எவ்வளவு சில துணிகரமாக இதை பிரித்து சொல்கிறேன். ஒரு சில வசனங்களை ஒருவேளை எவ்வளோ நேரம் அனுமதிக்கின்ற தெரியல வாஸ்து காட்டுறேன். லூக்கா 21:35-36 தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்த வரைக்கும் தெளிவாக தெரிந்து கொள்வோம். லூக்கா 21:35-36, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புங்க. அங்கே உபத்திரவ காலத்தை பற்றி சொல்லும்போது பூமியில் குடியிருக்கிற யாவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும், அதுக்கு முன்னால் செத்து போனோம். இக்கட்டு காலம் வருவதற்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் இதை மனதிலே வைப்பதில்லை. இக்கட்டு காலம் வருவதற்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் இதை மனதிலே வைப்பதில்லை என்று ஏசாயா சொல்கிறான். நம்ம அந்த பூமியில் குடியிருக்கிற யாவர் மேலும், இந்தியாவில் இருந்தாலும் சரி இங்கிலாந்தில் இருந்தாலும் சரி, யாவர் மேலும் இது ஒரு கண்ணியை போல வரும், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக என்னப்படும்படிக்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து, விழித்திருந்தல்ல, தூங்காமல் விழித்திருந்த என்றல்ல, விழிப்பாயிருந்து, பி விஜிலண்ட், விழிப்பாயிருந்து ஜெபம் பண்ணுங்கள். வசனத்தை விளக்கி கொண்டிருக்க நேரம் இல்லை, 1 Thessalonians 1:10 வாசியுங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்கள் ஆக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரன். பைபிள் இவ்வளவு தெளிவா இருக்குது, இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். 1 Thessalonians 5:9,
தேவன் நம்மை கோபாக்கியனைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். 2 பேதுரு 2:6 சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ சோதோம்குமாரவை அழிக்கும் போது அதை நிமித்தம் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட யோ இப்படி பாவம் செய்கிறாங்களே பாவம் செய்கிறாங்களேன்னு இருதயத்தில் வாதிக்கப்பட்ட அந்த நீதிமானாகிய லோத்தையே அங்கிருந்து வெளியே கொண்டு போயிருக்கும்போது கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் தேவ பக்தி உள்ளவர்களை உபத்திரவ காலத்திலிருந்து அவர் ரட்சிக்க வல்லவர். நீ வீட்டில் போய் தியானிங்க குறிப்பை சொல்லி கடந்து போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 ரொம்ப முக்கியமான வசனம். என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பூமி எங்கு வரப்போற உபத்திரவ காலத்துக்கு தப்பும்படி உபத்திரவ காலத்திலே பாதுகாக்கும்படி அல்ல அந்த கால் அந்த மூல பாஷல் அந்த காலத்துக்கே தப்பும்படி நம்ம உபத்திரவ காலத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டோம். அந்த உபத்திரவ காலத்துக்கே நாம் தப்பும்படி அந்த காலத்துக்கே நாம் தப்பும்படி கர்த்தர் நம்மை பிலடெல்பியா சபை வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார். உபத்திரவ காலத்துக்கு தப்பும்படிக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பிரியமானவர்களே, இந்த வசனங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு கூட்டம் தெளிவாக அந்த உபத்திரவ காலத்துக்கு தப்பிக்கொள்ளுகிறார்கள் கிறிஸ்துவுக்குள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு குறிப்பை சொல்லி இன்னைக்கு கொஞ்ச நேரம் விவாதித்து நான் முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ராப்சருடைய இரகசிய வருகையுடைய காரியங்களை வருகிற மாதத்திலே நான் தொடர்ந்து பார்ப்போம். இந்த தீஃப் திருடன் அவருடைய வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காட்டி இன்றைக்குள்ள தியானத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் வர்றது 1 மணவாளனாக, தீஃபாக. ஒரு கூட்டத்துக்கு அவருடைய வருகை மணவாளன் வருகிறதாக இருக்கும், ஒரு கூட்டத்துக்கு அவருடைய வருகை திருடன் வருகிறதாக இருக்கும். அந்த ஒரு வேத பகுதியை நான் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:11 எல்லோரும் கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா திருடனை போல வருவார்னு பாட்டெல்லாம் பாடிடுறோம். திருடனை போலலாம் வரமாட்டார். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5:1-6. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இப்பதான் அப்படி இல்லைன்னு சொன்னேன், தப்பா சொல்லிட்டேன் போல. திரும்ப வாசிங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அவர் வர திருடன் வர்ற மாதிரி தான் இருக்குமோ? அந்த நாள் அப்படிதான் இருக்குமா? பவுல் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனால் தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ள தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள். அது அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு, இருட்டில் இருக்கிறவர்களுக்கு திருடம் வர்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வருவாரா, இன்னைக்கு வருவாரா, நீ சாயந்தரம் வந்துடுவாரா, சங்கையின் ராஜா சுவாமி ராஜா சடுதி வாருமே, எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து என் கண்ணெல்லாம் பூத்து போகுதே, எப்போ வருவீங்க ராஜா, எப்போ வருவீங்க ராஜா என்று காத்திருக்கிறவர்களுக்கு, ஹல்லேலூயா, வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு அந்த நாள் திருடன் வருகிறது போல இருக்காது. ஒரு நாள் ஒரு சின்ன பிள்ளை கோவில் முடிஞ்சு போய் அங்கே அம்மாட்ட கேட்டுச்சோம், அந்த சபையில் வருகை பற்றி பேசியிருக்காங்க. அம்மா, இயேசு திடீர்னு வந்துடுவாராம்மா? ஆமாம். எப்போ வேணாலும் வருவாராம்மா? ஆமாம், எப்போ வேணாலும் வரலாம். இன்னைக்கூட வருவாரா? ஆ, இன்னைக்கூட வருவார்.
இப்போ வந்துடுவாரா? இப்போ கூட வரலாம். இவன் அப்போ எனக்கு தலைசி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லு. அப்போ எனக்கு தலைவாரி விடுங்க, ஏன்னா ஏசப்பா வந்துடுவார், ஏசப்பா வந்துடுவார், நான் ரெடியாக இருக்கணும், நான் ரெடியாக இருக்கணும். அதே போல் ஒரு வீட்டில் நல்லா ஆவிக்குரிய பிள்ளைங்க, அந்த அப்பா இறந்துட்டாங்க, தகப்பன் இறந்ததை மகனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கன்னு தெரியலை. அந்த தாய் சொன்னாங்க, ஏசப்பா நம்ம அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டாங்க, அப்பாவை அழைச்சிக்கிட்டாங்க, அதான் அப்பா போயிட்டாரு, நம்ம கூட ஏசப்பா கூப்பிடுமா நம்ம போகணும். எப்பம்மா நம்மளை கூப்பிடுவார், எப்போ கூப்பிடுவாரும் தெரியாது, எப்போ வேணாலும் ஏசப்பா கூப்பிடுவார், நீ கூட நம்மளை கூப்பிடுவாரம்மா, நீ கூட கூப்பிடலாம். அப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வைக்கணும்ல, ஊருக்கு போகிறோம், எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வைக்கணும்ல. சிறு பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். அந்த நாள் உலகத்தை இருக்க திருடனை போல நமக்கு அது தெரியும், அந்த நாள் திருடனை போல் இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும். அவங்க நம்பலை, அவங்க எதிர்பார்க்கலை, வீட்டை பூட்டி வைக்கலை, ஆயத்தப்படலை, ரெடியாக இல்லை, அவங்க தேவனை சந்திக்க முடியும் ஆயத்தமாகலை. நமக்கு தெரியும் அந்த நாள் திருடனை போல வரும், அந்த நாள் திருடனை போல நம்மை பற்றி கொள்ளாதபடிக்கு வாசியுங்கள். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும், வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல், மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம், விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அவருடைய பிள்ளைகளுக்கு அது திருடனை போல வருகிற வருகை அல்ல, அவங்க காத்திருக்கிற மணவாளன் அவர்களை கூப்பிடுகிற ஒரு வரி. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும், அவங்க ஆத்துமா வெளித்திருக்கிறபடினா. அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, அது மனதிலே கேட்கிற சத்தம், நான் நித்திரை பண்ணினேன், என் ஆத்துமாவோ விழித்திருக்கிறது. மற்றவங்களுக்கு அந்த சத்தம் கேட்காது. அவங்க மரித்தோர், அவங்க நித்திரை பண்ணுறாங்க, கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அவங்க மைண்டு டியூன் ஆகலை. எனக்கு கர்த்தர் அந்த ஒரு வெளிச்சத்தை தாழ்மையாய் சொல்லுகிறேன். இன்றைக்கு அந்த சத்தத்தை கேட்டு 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 நான் பழகியிருந்தோமையானா, நீ பேசு, நீ பேசாத, நீ போ, நீ போகாத, இதை வாங்கு, இதை வாங்காத, அந்த கமாண்ட் பாயே மூட் தேனே மூட், அந்த சத்தத்தை கேட்டு 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 நான் பழகியிருந்தோமே ஆனால் மேலே ஏறிவா என்ற சத்தம் நமக்கு புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த சத்தத்தை கேட்டு பழகலைன்னா அன்றைக்கு அந்த சத்தம் நமக்கு புரியாது. பிரியமானவர்கள், இதை குறித்து அநேக காரியங்கள் கர்த்தர் சித்தமான ராப்சர் பார்ட்டு வருகிற மாதத்திலே நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கு இந்த ரெண்டு கூட்டம் இருக்கிறது, ராப்சரில் யார் போவா, எப்படி இருக்கணும், எந்த நிலையில் இருந்தால் நாம் ராப்சரில் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அதை குறித்தெல்லாம் வேதத்தில் தெளிவாக இருக்கு. பிரியமானவர்கள், நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும், லோத்தின் நாட்களிலே நடந்தது போல நடக்கும். மனுஷகுமார் பூமியிலே வெளிப்படுவதற்கு முன்பாக ஒரு மனை தொடங்கி மறுமனை மட்டுமாக ஒரு மின்னலை போல ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் பிரியமானவர்கள் அருமைகேதான் யுத்தம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்து பூமியிலே வெளிப்படுவதற்கு முன்பாக நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும், லோத்தின் காலத்தில் நடந்தது போல நடக்கும்.
ரெண்டு காலத்திலையும் இயேசு ஐந்து காரியங்களை சுட்டி காட்டினார். கர்த்தர் சித்தமானால் அடுத்த மாதம் இரகசிய வருகை ஆயிரங்கள் அரசாட்சி நாம் தொடருவோம். நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். எப்படி ஆயினும் இன்றைக்கு ஒரே ஒரு குறிப்பு, ஆண்டவரே அந்த சத்தத்தை கேட்டு பழக எனக்கு உதவி செய். அவருடைய ஆடுகளுக்கு அந்த சத்தம் தெரியும், அவருடைய ஆடுகள் அந்த சத்தத்தை அறிந்திருக்கிறார். அன்றைக்கு பேதுரு யோவானை பார்த்து மேலே ஏறிவா என்று அவர் சொன்னார். பத்மத்துவில் யார் யாருக்கு அந்த சத்தம் கேட்டதோ தெரியலை, அன்றைக்கு யோவானுக்கு அந்த சத்தம் கேட்டது. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் சத்தத்தை நான் கேட்டு பழக எனக்கு உதவி செய்யும். ஒரு நிமிஷம் ஜெபமணி, ஆண்டவரே அந்த சத்தம் கேட்டு பழக எனக்கு உதவி செய்யும். நான் நித்திரை பண்ணினாலும் என் ஆத்மா விழிப்பாக இருக்கட்டும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு என்னுடைய ரிசீவர் டியூன் ஆகி இருக்கட்டும். எப்படி ஜபிக்க தோன்றுதோ அப்படி ஜபிங்க. கரங்களை உயர்த்தி ஜபிக்க தோன்றுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஜபிங்க. ஆண்டவரே என்னை அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணுங்க, என்னை அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய சத்தம் கேட்டு பழகிற ஒரு ஃப்ரீக்வன்சி. ஆண்டவர் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ், இயேசுவே.